வாழ்க்கையில் மாற்றங்கிறது மாறாத தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நேற்று போல இன்று இல்லை நேற்று மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லை நேற்றே இன்று இல்லை எனவே இன்று நாளையாக இருக்குமா என்று கேட்டால் இருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை ஏனென்றால் உலகம் என்பது எல்லா விதத்திலும் தன்னுடைய மாற்றத்தை தனக்குத்தானே நிகழ்த்திக்கொண்டே இருக்கிறது எந்த அனுபவமாக இருந்தாலும் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றம் நாம் எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினோம் இப்போ நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் மாற்றத்தினுடைய அமைப்பு நாம் புறப்பட்ட இடம் எங்கே இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் புறப்பட்ட இடமும் தெரிய வேண்டும் வந்து சேர்ந்திருக்கிற இடமும் நமக்கு தெரியணும் அப்போ தான் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்றத்திற்கு தகுந்தவாறு அதை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் ஒன்றை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு தெரியும் வண்டி போர்க்களத்தில் இருந்து போர் முடிந்து குதிரையை மன்னன் ஓட்டிக்கொள்ள சொல்வதற்கு தன் கால்களால் தேரோட்டிக்கு கட்டளை இடுகிறான் குதிரையை வேகமாக ஓட்டுகிறான் தேரோட்டி ஓட்டி கொண்டு தேரோட்டி குதிரை ஓடுவதை மிக கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் மேலே இருக்கிற மன்னன் அங்கும் இங்குமாக வேடிக்கை பார்க்கிறான் வேடிக்கையில் அந்த புறத்தில் பக்கத்தில் ஒரு பேடைக்கு தன்னுடைய அழகால் புழுக்களை கொத்தி பிரட்டி ஊட்டுகிற காட்சியை கண்டுவிட்டான் மன்னனுக்கு உடனே தன்னுடைய தலைவிக்கும் இதுபோல் தான் ஊட்ட வேணும்னு ஆசை வந்து குதிரைப்பாங்கட்ட சொன்னான் விரைந்து ஓட்டுனான் அவன் விரைந்து ஓட்டுகிறான் ஓட்டும் இரண்டு பக்கமும் பார்க்கிறான் இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன அப்போது அவன் தேரோட்டியை பார்த்து சொல்லுகிறான் தேரோட்டியே தேரோட்டியே நீ வேகமாக ஓட்ட வேண்டும் ஆனாலும் இந்த குதிரையினுடைய கழுத்து மணியின் ஓசை இங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகளை கலைப்பதாக இருக்கிறது எனவே நீ இந்த கழுத்து மணிகளை பிடித்து கொண்டு வேகமாக ஓட்டு என்றான் எதற்காக அவன் கழுத்து மணிகளை பிடிச்சிட்டு வேகமாக குதிரையை ஓட்டுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களில் பூத்திருக்கக்கூடிய பூக்களில் தேன் அருந்துவதற்காக வருகிற வண்டுகள் கலைந்து ஓடுமானால் பூக்கள் காயாகாது காய் கனியாகாது கனியாகவில்லை என்றால் மீண்டும் இந்த பூமியில் விருஷம் உருவாகாது இயற்கைக்கு மீது இவ்வளவு ஈடுபாடு உடையவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண் இப்போ அது இருக்குதா இல்லையா அப்படி அதை பற்றி பேச்சே இல்லை இந்த இடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இயற்கையை நாம அவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் அதனால தான் வீட்டுக்கு முன்னால நம்ம வீடுகள்ல அந்த காலங்கள்ல மாவிரசி கோலம் மா கோலம் தான் போடுவார்கள் எதுக்கு மாக்கோலம் போடணும் அந்த மாக்கோலத்தில் விழுகிற மாவை ஈ எறும்புகள் உண்டு வாழ வேண்டும் என்கிற இயற்கை ஈடுபாடு வீடுகள் தோறும் கற்பித்து விட்டு போன பாடங்கள் இப்போ அப்படி இல்லை இப்போ சுண்ணாம்பு கல்லே பொடியாக்கி போட்டுறான் பழைய எறும்புகள் ஏதாவது உயிரோடு இருந்தால் திருப்பிட்டு செலுத்துறோம் அந்த அளவிற்கு நம்ம சுண்ணாம்பு கல்லை போட்டு இயற்கையை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறோம் படித்து இருக்கிறோம் படிப்பு கல்வி அறிவு நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ரொம்ப அதிகமாகவே படிச்சிருக்கிறோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் போய் ஒருத்தரை தேடி போகிறோம் ஐயா இந்த என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் ஓடி வந்து நம்மளை அலாக்கா தூக்கி கொண்டு அந்த வீட்டில் கொண்டு விட்டுருவோம் ஏன்னா என்ஜினியர் வீடு நாற்பது வருஷத்துக்கு முன்னால அவ்வளோ அபூர்வம் அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நீங்க அதே ஊருக்கு போய் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னா நாலு பேர் சேர்ந்து எந்த என்ஜினியர் கேட்குற பாலிடெக்னிக் என்ஜினியரா பிஇ படித்த என்ஜினியரா விளக்கம் கேட்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு பிறகு போய் நீங்கள் இந்த ஊரில் எனக்கு என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டா எங்கே படித்தவன் அவன் சிவில் இன்ஜினியரா மெக்கானிக்கல் என்ஜினியரா இப்படி விலா வாசங்களோடு விசாரிக்க ஆரம்பித்தான் இப்போ போய் நீங்கள் எங்கள் ஊரில் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறானு இங்கே இப்படி தான் ஒருத்தன் கேட்டான் பெரியவற்றை போய் ஐயா இந்த ஊரில் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு பேரன பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தானே அந்த பாலத்துக்குடியில் ஒரு நாற்பது பேர் பயல்கள் படுத்து கிடக்கிறான் பாரு அத்தனை வயல்களும் என்ஜினியர் தான் போய் கூப்பிடு பேரை சொல்லி வருவா இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆக ஒவ்வொன்றிலும் நாம் புறப்பட்ட இடத்தையும் வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் விரும்பத்தகுந்த ஏற்றமா இல்லை விரும்பத்தகாத ஏமாற்றமா என்பதை நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு காலகட்டத்தில் வீடுகளெல்லாம் ஒரு சத்தம் கேட்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்டு உடனே வீட்டில் இருக்க பொம்பளைகள் சொல்லுவாள் தாத்தா சாப்பிட்டுட்டாரு தாம்பூலம் எடுத்து கொடுணும் தாம்பூலம்னா வெத்தலை இப்போ நிறைய பேருக்கு தாம்பூலம்னா தட்டை தூக்கிட்டு வந்துடுறான் இப்போ சாப்பிட்டு உடனே கேட்பாங்க இப்போ வீடுகளில் தாம்பூலம் போடுற பழக்கமே இல்லை எல்லாம் போச்சு இப்போ நேரடியாக கைக்குள்ளே வச்சே நசுக்கிடுறான் அங்கே வந்துட்டான் எல்லா படிகளையும் ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டான் அந்த ஒரு ஆயுதம் மட்டும்தான் வச்சிருக்கான் பாக்கு போச்சு வெத்தலை போச்சு சுண்ணாம்பு போச்சு எல்லாத்தையும் போச்சு அதுக்கு பிறகு போடுறதை உடனே எல்லா வீட்டுலயும் இந்த சத்தம் கேட்கும் எங்க வீட்டுல ரொம்ப நான் தாத்தா சாப்பிட்டு முடிச்சாச்சு தாம்பூலம் எடுத்துக்கொடு வெத்தலை எடுத்துக்கொடு தாத்தா சாப்பிட்டாச்சு வெத்தலை கொடுன்னு இப்போ அது மாதிரி சத்தம் தான் இருக்கு தாத்தா சாப்பிட்டாச்சு மாத்திரை கொடு மாத்திரை கொடுக்கலன்னா மறுநாள் காலையில் தாத்தா யாத்திரை எல்லாமே நடந்துக்கிட்டு வித்தியாசமா நடக்குது அவ்வளவுதான் இந்த மாற்றம் என்பது நாம் விரும்பத்தகுந்த மாற்றமா என்பதுதான் கேள்வி ஒண்ணு இல்லை நான் கிராமத்தில் படிச்சவன் இன்னும் சொல்லப்போனால் இப்பவும் கிராமத்திலே வாழ்க்கை நடத்துறவேன் நகரத்து வாழ்க்கை சரியில்லை என்று மீண்டும் பிறந்த இடத்துக்கு போன்ட்டு போயிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் அங்கே போனதுக்கு பிறகுதான் தெரியுது நகரம் வந்து நகரம் என்பது நகரத்தில் மட்டும் இல்லை அது நகர்ந்து நகர்ந்து கிராமங்களையும் ஆக்கிரமித்து கொண்டது என்பது அங்கே போன பிறகு தான் தெரியுது இப்போ இதை விட்டு நான் போனோம்னா கன்னியாகுமரிக்கு தக்க கடலில் தான் போனோம் அப்படியே ஆயிட்டு அன்னைக்கு நான் சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் அவரவருக்குரிய நிலத்தை உழுது அவரவருக்குரிய நிலத்தில் பண்படுத்தி அதை நாற்று நட்டு களை பறித்து நெல்லாக்கி அந்த நெல்லை எடுத்து நாமே பிடைத்து நாமே அவித்து நாமே குத்தி அந்த அரிசியை உணவாக உண்ட காலம் ஒன்று இருந்தது இப்போ பையன்கிட்ட அரிசி எங்கேருந்து கிடைக்குதுன்னா அது வணிக கடையில் இருந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்கிறான் அங்கே போயிட்டோம் அவனுக்கு கிடைக்கிற இடம் தெரியல தோசை அதுக்கு உளுந்து தேவை அரிசியும் உளுந்தையும் சேர்த்தா தோசை அந்த உளுந்து நம்ம வயல்ல நாம எடுத்தது நம்ம மாவு நம்ம அரிசி ரெண்டையும் நனைய போட்டு நாமே ஆட்டி நாமே சுட்டு நாமே சாப்பிட்ட காலம் ஒரு காலம் எங்க ஊரில் நான் இது எங்க ஊர் கதையே சொல்றேன் அப்பெல்லாம் நீங்க ஒன்னு நினச்சிக்கணும் தோசைங்கிறது பண்டிகை காலத்து பதார்த்தம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த அம்மா ஆச்சு ஆமாங்குது அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாள் தான் தோசை அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பெரிய ஆட்டுறல் அந்த ஆட்டுறலில் அதை போட்டு ஒத்த கையை வச்சு லாபகமா தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பா அவ்வளவு பலம் அவளுக்கு இருந்தது இப்போ அந்த ஆட்டுரலை தொட்டு பார்க்கறதுக்கே எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வலு இல்லை அசைக்க சொல்லுங்க பாவம் அந்த குளவிய அசைக்க முடியாது அவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நானே தூக்கிக்க மாட்டேன்னா அர்த்தம் அதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க நாங்களே சமைத்த நாங்களே அறுவடை செய்த அரிசியும் உளுந்தையும் போட்டு ஆட்டி அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள்லாம் அப்போ சின்ன வயசு பக்கத்தில் போய் உட்காந்து தள்ளி விடுவோம் பாட்டியே இல்லை மாவை ஏன் மாவை தள்ளிக்கு போறோம்னா அப்ப அப்ப ஆசைப்பட்டா ரெண்டு வரல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த பச்சை மாவு அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட அபூர்வமான விஷயமாக இருந்தது வாழ்க்கை